ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல் தமிழ் லவ் மேகசின். நம்ம சேனலில் லவ் டிப்ஸ், ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ், ஸ்டடிஸ் டிப்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்கோம். டுடே டாபிக் என்னென்னா, ஒர்க் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற லேட்டஸ்ட் வீடியோலாம் உடனுக்குடனே உங்களுக்கு வந்துட்டுருக்கோம். நண்பர்களே, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. ஏன்னா ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக் கூட உங்களோட மசில் பில்டிங்கை பாதிக்கும், அதே நேரத்தில் இன்ஜுரிஸ் ஏற்படுறதுக்கும் சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு கூல் டவுன். நண்பர்களே, நம்ம எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சடனாக எக்ஸசைஸை நிறுத்தினோம் அப்படின்னா நமக்கு திடீர்னு தலை சுற்றல் இல்லைன்னா மயக்க வரத்துக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சடனாக எக்ஸசைஸ் பண்ணுறதை நிறுத்தாதீங்க. ஏன்னா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்கள் பாடி டெம்பரேச்சர் அதிகரிக்கும், அதே நேரத்தில் நம்மளோட ரத்த நாளங்கள் எல்லாமே விரிவடையும். ஸோ விரிவடைஞ்ச ரத்த நாளங்கள் மறுபடியும் நார்மலான பொசிஷன் வரதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும். அதனால் உங்கள் பாடியை எக்ஸசைஸ் முடித்ததுக்கப்புறம் லைட்டாக கூல் டவுன் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் வேகமாக ரன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ சடனாக வந்து ரன்னிங்கை ஸ்டாப் பண்ணாமல் கொஞ்சம் தூரம் நடக்கிறது அப்படிங்கிறது வந்து பாடியை கூல் டவுன் பண்ணுறது தான், ஓகேங்களா? அந்த மாதிரி நான் சொல்கிறேன். ரெண்டாவது ஸ்ட்ரெச்சிங். நண்பர்களே, நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா நீங்கள் ஸ்ட்ரெச்சிங் வந்து ப்ராப்பராக பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தசை பிடிச்சிக்கிறது இல்லைன்னா உங்களுக்கு இன்ஜுரிஸ் ஏற்பட சான்ஸ் அதிகமாக இருக்குது. எந்த மாதிரியான ப்ரீ ஒர்க் அவுட் அப்புறம் போஸ்ட் ஒர்க் அவுட்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அப்புறம் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் தரேன். அந்த வீடியோவை போய் பாருங்கள். அதில் எந்த மாதிரியான ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ்லாம் உங்கள் பாடியை ரெக்கவர் பண்ண யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பேசியிருப்போம். மூணாவது, உங்கள் பாடியை நீங்கள் ஹைட்ரேட்டாக வச்சுக்கணும். ஏன்னா நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம பாடியில் நீர்ச்சத்து ரொம்பவே குறைஞ்சிரும். ஆனால் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பாடியை மறுபடியும் ஹைட்ரேட் பண்ணிங்கன்னா தான் உங்களோட தசையில் இருக்கிற வலிகள் குறையும், அதே நேரத்தில் உங்கள் பாடியை அது ஸ்ட்ரென்தன் பண்ணவும் யூஸ் ஆகும். ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு சடனாக தண்ணி குடிக்கிறதுக்கு பதில் ஒரு 5 minutes ரிலாக்ஸ் ஆகிட்டு பாடி கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பாடியை ஹைட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வாமிட் வராமல் இருக்கும். ஆராய்ச்சியின்படி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் மினிமம் 2 to 3 cups ஆகுது வாட்டர் குடிக்கணும். அப்படி குடிச்சிங்கன்னா தான் பாடி ஹைட்ரேட் ஆகும். நாலாவது, சேஞ்ச் யுவர் கிளாத். நண்பர்களே, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கும் போது போட்டிருந்த கிளாத்தை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது நிறையா வேர்வை உங்கள் பாடியிலேருந்து வெளிவந்திருக்கும். அந்த வேர்வையில் இருக்கிற ஈரப்பதம் உங்களோட இன்னர்ஸில் வந்து ஃபுல்லாக படிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் கிளாத்தை வந்து சேஞ்ச் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி இல்லைனா ப்ரைவேட் பார்ட்ஸில் நோய் தொற்று ஏற்படுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் ஒர்க் அவுட் முடித்ததுக்கப்புறம் உங்கள் கிளாத்தை சேஞ்ச் பண்ணுறது நல்லது. ஏன்னா சில நண்பர்கள் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு டைரெக்டாக ஆஃபீஸ் போகிறது இல்லைனா கிளாத்தை சேஞ்ச் பண்ணாமல் இருப்பாங்க. அப்படி பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்கள் வேர்வையிலேருந்து வந்த கிருமி உங்களுக்கு நோய் தொற்று ஏற்படுத்த சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஃபிஃப்த்து, டேக் எ கூல் ஷவர். நண்பர்களே, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் நார்மலான வாட்டரில் ஷவர் பண்ணுறதை விட கோல்டு வாட்டரில் நீங்கள் ஷவர் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பாடி ரெக்கவர் ஆகிறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் உங்கள் பாடியில் ஏதாவது வீக்கம் இல்லை தசைப்பிடி பிரிஞ்சினாலும் கோல்டு வாட்டர் ஷவர் ரெக்கவர் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கோல்டு வாட்டர் நூட்டி ஐஸ் கட்டியெல்லாம் போட்டு ரொம்ப கூலிங்காக வந்து நீங்கள் ஷவர் பண்ணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் நார்மல் வாட்டர் டெம்பரேச்சர்லேருந்து கொஞ்சம் வாட்டரோட டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கிற மாட்டோம் வாட்டரில் ஷவர் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பாடி நல்லா கூல் டவுன் ஆகும். ஏன்னா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது பாடியில் நிறையா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும், அதே நேரத்தில் உங்களோட மசில்ஸில் லைட்டாக பெயின்ஸ்லாம் இருக்கும். இதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு கோல்டு வாட்டர் ஷவர் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சிக்ஸ்த்து, ஈட் த ரைட் மீல். நண்பர்களே, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பாக ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற ஃபுட்ஸ் எடுத்துக்கணும். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் 30 minutes கழித்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற உணவுப் பொருட்கள் எடுக்கும்போது ப்ரோட்டீன் வந்து உங்களுக்கு தேவையான அமினோ ஆசிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இது உங்களோட மசில்ஸ் வந்து நல்லா பில்ட் பண்ணவும் மசில்ஸை ரிப்பேர் பண்ணவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் குறிப்பிட்ட அளவு கார்போஹைட்ரேட்ஸும் எடுத்துக்கணும். ஏன்னா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்கள் பாடியில் இருக்கிற கிளைக்கோஜனோட அளவு குறைஞ்சிருக்கும். நீங்கள் கார்ப்ஸ் எடுக்கும்போது கிளைக்கோஜனோட அளவு மறுபடியும் ரீஃபில் ஆகும். ஆல்ரெடி ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி எந்த மீல்ஸ்லாம் எடுக்கணும், ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் எந்த மாதிரி மீல்ஸ் எடுக்கணும்னு சொல்லி டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற உணவுப் பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு, சிக்கன், ஃபிஷ்ஷு, மீட்டு, அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் கார்போஹைட்ரேட்ஸ் தேவையான அளவுக்கு எடுத்துக்கிறதுக்கு ரைஸ் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கனாவே போதும், அதில் தேவையான அளவு கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும். அப்புறம் பொட்டேட்டோ ஒன்று வந்து வேக வச்சு சாப்பிட்டீங்கனாலும்
அது மூலியம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் கிடைக்கும். சில நண்பர்கள் புரோட்டீன் பவுடர் எடுத்துக்குவாங்க. புரோட்டீன் பவுடரு வீட்டில் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதை கிளிக் பண்ணி பாருங்க. இல்லை நீங்க கடையில வாங்கி யூஸ் பண்ணீங்கனாலும் பண்ணுங்க, பட் அதோட இன்கிரீடியன்ஸை ரீட் பண்ணிட்டு நீங்க அதை யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நிறைய புரோட்டீன் பவுடர்ஸ்ல வந்து புரோட்டீனை விட சுகர்ஸும் தேவையில்லாத மில்கு சோயா ப்ராடக்ட்ஸ் தான் அதிகமா இருக்கும். ஸோ இன்கிரீடியன்ஸை ரீட் பண்ணிட்டு புரோட்டீன் ஷேக் எடுத்துக்கோங்க. செவன்த்து, நம்ம லாஸ்ட்டாக ஒரு ஆர்ம் ஒர்க் அவுட் வீடியோ வந்து போட்டிருந்தோம். அதில் நிறைய நண்பர்கள் கேட்டிருந்த க்வெஸ்சன் என்னன்னா, நண்பா கண்டினியூஸாக ஒரே பாடி பார்ட்டுக்கு எக்ஸசைஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நண்பர்களே, ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒரே பாடி பார்ட்டுக்கு ஓவர் ஒர்க் அவுட் தந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டரான ரிசல்ட் கிடைக்காது. ஏன்னா நீங்க ஒர்க் அவுட்க்கு அப்புறம் அந்த மசில்ஸ்க்கு ப்ராப்பரான அளவுக்கு ரெஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா தான் மசில்ஸ் ரீபில்ட் ஆகும். நீங்க தொடர்ந்து ஒரே பாட்டுக்கு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது ரெக்கவர் ஆகிறதுக்கான டைம் நம்ம கொடுக்காம போயிடுவோம். அதனால உங்களோட மசில் கெயின் ஏற்படுறதுல பாதிப்பு ஏற்படும். ரெண்டாவது, தொடர்ந்து வந்து நம்ம எல்லா நாளும் எக்ஸசைஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப சொன்னதே தான், நீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது டெய்லி வந்து ஒர்க் அவுட் பண்ணாதீங்க, வீக்லி ஒரு 4-5 days பண்ணீங்கன்னா போதும். ப்ராப்பரான அளவுக்கு உங்க பாடிக்கு நீங்க ரெஸ்ட் கொடுத்தீங்கன்னா தான் மசில்ஸ் எல்லாம் ரீபில்ட் ஆகும். அதை விட்டுட்டு தொடர்ந்து நீங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ரீபில்ட் ஆகிறதுக்குண்டான டைம் கொடுக்காம போயிருவீங்க. அப்புறம் எல்லாரும் பண்ற பெரிய மிஸ்டேக் என்னன்னா, ஒர்க் அவுட் பண்ணுவாங்க ஆனா கரெக்டான டயட் பிளானை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நண்பர்களே, நீங்க ஒர்க் அவுட் பண்றது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு நீங்க ப்ராப்பரான டயட் எடுத்துக்கிறதும் முக்கியம். நீங்க ப்ராப்பரான டயட் எடுத்துக்கல அப்படின்னா உங்களோட மசில்ஸ் வந்து ரீகெயின் ஆகுறது அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்காது. நம்ம டயட் பிளானுக்கு ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கோம், இல்ல புதுசா ஏதாவது வீடியோ வேணும்னா சொல்லுங்க, நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அதை கவர் பண்ண பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.